உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். நிறைய ஜோதிட பதிவுகளை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வறுமையை உடைத்து வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலித்தனமான நிலைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ராசிகள் எது? எல்லா ராசிகளுமே நல்ல ராசிகள் தான், எல்லா லக்னங்களுமே நல்ல லக்னங்கள் தான். காலபுருஷனுக்கு தத்துவமான அற்புதமான ராசிகள் நட்சத்திரங்கள் இங்கே உண்டு. இதிலே காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி, காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி, காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி. இந்த நான்கு ராசிகளும் பாத்தீங்கன்னா, நான்கு மூலையினுடைய முக்கோண அந்த சதுர வடிவத்தினுடைய அந்த ஒவ்வொரு கோண பகுதிகளிலும் இருக்கும். நான்கு பகுதிகளுடைய அந்த மூளை வாட்ல எப்பவுமே அந்த இரு துருவங்கள் சந்திக்கக்கூடிய இடத்திற்கு பவர் அதிகம். அதுபோல இந்த ராசிகளை இணைக்கக்கூடிய இடம், இரு துருவங்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக இருப்பதுதான் இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த நான்கு ராசிகளும் வறுமையை உடைத்து வாழ்க்கையிலே உயரத்துக்கு பறக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராசிகளுக்கு கொடுக்கும். ஏன் மற்ற ராசிகளுக்கு தராதா? மற்ற ராசிகளுக்கு அந்த பாக்கியம் இல்லையா? இருக்கிறது, இல்லை என்று யார் சொல்ற? அதாவது காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாக வர்றதுனால அவசரத்தால் சில விஷயங்களை அந்த ராசி இழந்து விடுகிறது. காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை பெற்ற இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். அந்த ராசி பகட்டான வாழ்க்கை, பந்தாவான பேச்சால் பல விஷயங்களை இழந்து விடுகிறது. சரி, கடகத்திற்கு என்ன குறைச்சல்? கடகம் என்ன நிலைப்பாடுகள் இருந்தாலும் ஒரு கற்பனை வளத்திலேயே வாழக்கூடிய ராசி, கற்பனை கோட்டைகளை உருவாக்குகிறது. அது கட்டிய கற்பனை கோட்டை நிறைவேறாமல் போனால் அதில் நிலை குலைந்து போகக்கூடிய ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது, மன சஞ்சலப்படுகிறது. எதையாவது ஒரு நிகழ்ச்சியை, நிகழ்வை நினைத்து மன ஆதங்கத்தை ஏற்படுத்தி குமுறலை வெளிப்படுத்துகிறது. பாசத்திற்கு இணையான ராசி காலபுருஷனுக்கு நான்காம் இடம். சுகம் அல்லவா, சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களில் மன அழுத்தத்தையும் மன சில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி அது சஞ்சலமாகவே வாழ ஆரம்பிக்கிறது. காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற சூரிய பகவான் சிம்மம், எதற்கெடுத்தாலும் நம்பர் ஒன்னாக நான் வரணும், எல்லாரும் என்னுடைய பேச்சைத்தான் கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும். ஆபீஸாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் சொல்லக்கூடியதற்கு அடிபணியக்கூடிய பழக்கம் சிம்மத்திற்கு இல்லை. அப்போ பணிவார்களா? பணிந்து நடப்பார்களா? தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் கூட மற்றவர்கள் தம்மை வேலை வாங்குவது இந்த சிம்மத்திற்கு பிடிக்காது. ஆனால் சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களை நாம் புகழ்ந்து பேசினால் அவர்களிடம் நிறைய கருத்து கொள்ளலாம், புகழ்ச்சிக்கு அடிமையானவர்களால். அதனால் அவருடைய ஆதங்கத்தின் கோபத்தாலும், தனக்கு மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தாலும்
பல நிலைகளை அவர்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை அவர்கள் இழந்து விடுகிறார். துலாம் ராசி என்ன தெரியுமா? காலபுருஷனுக்கு ஏழாம் இடம். தனது மனைவி, தனது கணவன் நன்றாக இருக்க வேண்டும், நாம் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது நன்றாக இருக்குமா, அது நன்றாக இருக்குமா, இவள் நமக்கு மனைவியாக வந்தால் சரியாக இருப்பாளா, இவன் நமக்கு கணவனாக வந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தனைகளை சிதறை விடுகிறது. சிந்தனை சிதறுகிற போது வாழ்க்கை தடுமாறுகிறது. வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுகிற போது குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்குகிறது. குடும்பத்தில் பிரச்சனை தலை தூக்குகிற போது அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதால் அந்த ராசியும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது. அப்ப விருச்சிகத்திற்கு என்ன? இதற்கு நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோமே. காலபுருஷனுக்கு அது எட்டாம் இடமாக வருகிறது. துலாம் ராசி ஏழாம் இடத்தை வருவதனால்தான் அது கணவியை கணவனை மனைவி நம்புவதில்லை, மனைவியை கணவன் நம்புவதில்லை. அதனால் அங்கே பிரச்சனை. சரி, இங்கே எட்டாம் இடம் தானே, இந்த எட்டாம் இடம் என்ன ஆதிபத்தியத்தை பெறுகிறது? ஆயில். ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயிலை பெற்றால்தான், அவன் சுகமான ஆயிலை பெற்றால்தான் சுகபோகமாக வாழ முடியும். அந்த ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தையே இந்த எட்டாம் இடம் பெறுகிறது. லாட்ரி, ரேஸ், புதையல் எல்லாத்தையும் இந்த இடம் தான் சொல்லும். அசிங்கம் அவமானத்தை இதுதான் சொல்லும். ஆக இவர்களுக்கு சில விஷயங்கள் இயற்கையாகவே மறுக்கப்படுகிறது அல்லது மறைக்கப்படுகிறது. இந்த விருச்சியத்திற்கு கொடுக்கப்பட்ட சின்னமே தேல், அது மறைந்து வாழ்கிறது. அப்ப மறுக்கப்படுகிற போது, மறைக்கப்படுகிற போது சில விஷயங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாறுகிறார்கள். அதற்கு இவர்களுடைய ராசியினுடைய தன்மையும் காரணம். ஏன் தெளிவாக இருக்கக்கூடாது? நன்றாக படித்திருக்கிறோமே, பட்டம் வாங்கியிருக்கிறோமே, எல்லா அறிவையும் பெற்றிருக்கிறோமே, பலர் அதிகார பதவியில் இருக்கிறோமே, ஆனால் நாம் ஏன் சில விஷயங்களை கண்டுகொள்ள முடியவில்லை, பிரச்சனையில் சிக்குகிறோமே? இதுதான் அந்த ராசியினுடைய தன்மை. அதற்கான நட்சத்திரத்தினுடைய விளக்கங்கள் நிறைய கொடுத்திருக்கிறோம். நம்ம உள்ள போய் பார்த்தா நீங்க அனுஷத்துக்கு, விசாகத்துக்கு, நம்ம கேட்ட நட்சத்திரத்துக்கு தனித்தனியான பதிவுகள் கொடுத்திருக்கிறோம். பார்த்தா தெரியும். அதனால்தான் இந்த ராசி பல நேரங்களில் பல விஷயங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை இழந்து விடுகிறது. அடுத்து மகரம் கும்பம். இந்த மகரம் உழைப்பின் சிகரம், உழைக்க தெரியும். எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தன்னுடைய உழைப்பை அதை பலமாக செலுத்த முடியும். அன்பானவராக, பாசமானவராக, அம்மா பாசம் உள்ளவராக, மனைவி பாசம் உள்ளவராக, மனைவிக்கு தோதாக, அம்மாவுக்கு தோதாவாக நடிக்கக்கூடிய நாடக நடிகர் என்று கூட சொல்லலாம் இந்த மகரத்தை. உழைக்க தெரிந்தவருக்கு அதை செயல்படுத்துவதில் சிக்கல். எந்த நேரத்தில் எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதிலே பல கோணத்திலே குறுகிய எண்ணத்திலேயே அவர் யோசிப்பார். இதனால் பல விஷயங்களை அவர் இழந்து விடுகிறார். கும்பம் என்ன செய்கிறது? இது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகரம், பதினொராம் இடம் கும்பம். இது லாப நோக்கத்தையே சிந்திக்கிறது. லாபம் நிறைய நீங்க பார்க்கலாம். பெரிய கார்பரேட் கம்பெனிகள் நிறைய இதெல்லாம் என்ன செய்யும்னா, சில இலவசங்கள் மாதிரி சில விஷயங்களை கொடுத்து லாபத்தை பெருக்குவார்கள். அது ராஜதந்திரம். இந்த கும்பம் என்ன நினைக்கும்னா, லாபத்தை மட்டும்தான் நினைக்கும், நஷ்டங்கிறதே வரக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு லாபம் வரணும், இடம் பொங்கி எழுந்துடும். அமானிய சக்தியே உள்ளது, அமானிய சக்திகளை பெற்ற ராசி அது. கும்பராசியை சேர்ந்தவங்க கடவுளை நல்லா நினைச்சிட்டு துண்ணூர் போட்டாங்கன்னா அவங்களுடைய தீய சக்திகள் எல்லாம் விலகும். கும்பராசியை சேர்ந்தவங்க வீட்டுல டாக்டர் இருப்பாங்க அல்லது மருத்துவர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு அமானிய சக்தி, ஒரு நல்ல ஒரு சக்திகள் உள்ள இடம் அது. லாப நோக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடம். ஆனால் அவர்களுக்கு எல்லாத்திலையுமே லாபம் வேணும், லாபம் வேணும்னு நினைச்சு நல்ல திட்டங்களை, நல்ல விஷயங்கள் நமக்கு வருவதை இழந்து விடுவார்கள். லாபம் தான் உங்களுடைய குறிக்கோளாவே இருப்பதனால.
அப்ப இந்த நான்கு ராசிகளுக்கு இல்லையா மிதுனம் தன்னுடைய புத்தியை பயன்படுத்த இந்த பக்கம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தனாதிபதியுடைய அந்த முக்கோண வடிவம் சந்திக்கிறது இந்த பக்கம் நான்காம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய முக்கோண வடிவம் வந்து சந்திக்கிறது அந்த இடத்துடைய எண்டு சந்திக்குது அப்ப ரெண்டு பக்கம் பாருங்க இங்கிட்டு நாலு இங்கிட்டு ரெண்டு புதன் புத்திக்காரன் வித்தக்காரன் சொல்லுவோம் தன்னுடைய புத்தி சாதுரியத்தால எப்படியாவது படைச்சுக்கும் இந்த மிதனம் எதையாவது பண்ணி படிப்பு கம்மியா இருந்தாலும் சரி அதே மாதிரி கன்னி கடன் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவன் கடை வாங்குறது கடன் கிடைக்கும் அப்படி உருட்டி இப்படி உருட்டி அதை பேசி இதை பேசி எதையாவது பண்ணி கன்னியும் தன்னை பொழைச்சிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இந்த தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா புண்ணிய காரியங்கள் செய்வது போன்றே ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் செய்வது போன்றே சில விஷயங்களை நகர்த்தி கொண்டே செல்லும் அதனால ஒரு பெரிய தாக்கம் வந்தாலும் தாங்கிப்போம் பெரிய இயக்கங்கள் இருந்தாலும் அந்த இயக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய வாய்ப்பு எப்படியாவது அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதுதான் அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா யாக குண்டத்தில் எரியக்கூடிய நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதற்கு தகுந்தார் போல அந்த தெய்வ சக்தியினுடைய பலத்தினால எந்த வகையிலையாவது அவங்களுடைய குடும்பம் அப்படி லேசா லேக்கா ஓடிடும் இழுத்துட்டு போயிருவாங்க கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாம இருக்க கஷ்டங்களை தாங்கி இழுக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு தரும் இந்த மீனருக்கே நிறைய விரயங்களை சந்திக்கும் ஆனா எவ்வளவு விரயங்கள் இருந்தாலும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அவர் விரயத்துக்காகவே பிறந்தவங்க தான் அவங்க மீனராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேளுங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் இங்கிட்டு லக்கணம் இங்கிட்டு பதினாறாம் இடம் இதை எப்படி செலுத்துவது என்ற ஒரு நிலையை அந்த லக்கணம் கொடுக்கும் காலபுருஷனுக்கு ஒன்னாம் இடம் செவ்வா எங்கேயாவது ஒரு பக்கம் லாபம் அந்த பக்கம் வரும் பதினாறாம் இடத்துல இருந்து கும்பத்துல இருந்து அப்ப எதையாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விரயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க அந்த குடும்பத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகளை அந்த ராசிக்கு தந்துடும் சம்பாதிச்சிருவாங்க எந்த வகையிலையாவது இந்த குருவும் புதனும் சேர்கிற போது இன்னும் சிறப்பா இருக்கும் நல்ல அறிவை நல்ல புத்தியை பயன்படுத்தி படிச்சுக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு மீனத்தை நேர கண்ணி பார்க்கும் அப்ப புதனுடைய அனுசரணை இங்க மீனத்துக்கு கிடைக்குது தனுச நேர மிதுனம் பார்க்கும் இப்ப ஒன்னு ஒண்ணு இந்த ராசியில் பாக்குற போது அறிவும் புத்தியும் ஒன்னு சேர்கிறதுனால இந்த நான்கு ராசியும் பழச்சுக்கும் எப்படியாவது எந்த வகையிலையாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் இதுதான் அப்ப வறுமையை உடைத்து ஈஸியா வெளியே வரக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு உண்டு இப்ப எல்லாருக்குமே உண்டு அதுக்கான வழிமுறைகளை நாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும் நம் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு புதன் எங்க இருக்க குரு எங்க இருக்க இவருடைய சப்போர்ட்டிங் நம்முடைய ராசி அதிபதிகளுக்கு கிடைக்குதா நட்சத்திரம் மூலமா கிடைக்குதா அப்போ மற்ற ராசிகளும் வெளியே வர முடியும் இப்படிதான் ஜாதகத்துல வரக்கூடிய ஒரு சூட்சம விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இன்னைக்கு நம்ம வந்து அமர்ந்து நம்ம ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம் சாமி கும்பிட்டு இருக்கோம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு வாசனையான ஒரு சுமர்ப்பம் நேற்று எதுனா வெள்ளிக்கிழமை என்னுடைய அலுவலகத்துல நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைன்ல உள்ள ஜாதகங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன் திடீர்னு பாத்தீங்கன்னா கம்ம கம்ம கம்மன் விபூதி வாசம் அப்படியே வள்ளி தொளிக்குது அப்ப யாரு வந்தா யாரோ ஐயா உள்ள வந்திருக்காரு சித்தபெருமான் வந்திருக்கார் சிவபெருமான் வந்திருக்கார் சுத்தி சுத்தி பாக்குற வாசனை தொளிக்குது அந்த விபூதி வாசனை அவ்வளவு அப்படியே சம்பாது அது எப்படி வரும்னா நீங்க நிறைய அதை அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் ஐயா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நம்ம நோக்கி வரும் நம்ம எங்கேயாவது வாசு பார்க்க போயிட்டு லேட்டா வர்றோமோ எப்படியோ வரணும் இங்க வந்து குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடும்போது அப்படியே கொட்டாவியா வரும் அப்ப என்ன ஏதோ ஒரு துர்சக்திகள் நம்மை தொடர்ந்து வந்திருக்கு அதை வெளியாகும் எதிர்மறையான நல்ல சக்திகள் நம்முடைய சாமி கும்பிடக்கூடிய ரூம்ல இருக்கும் கோவில்கள் இருக்கும் நம்ம தினந்தோறும் வணங்கக்கூடிய அந்த ரூம்ல இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற சக்தி எல்லாம் வெளியாகும் எவ்வளவு பெரிய சித்துக்கள் நம் தெய்வங்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் நண்பர்களே மற்றும் ஒரு விடியவை என்றும் அன்போடு உங்கள் அன்புக்குரிய ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன் எப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி